என் பையனை கல்யாண கோலத்துல அழகு பார்க்க நான் நாள் குறிச்சிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி அநியாயமா அவனுக்கு காரியம் பண்ற வேலையை பார்க்க வச்சிட்டீங்களே, விளங்குவீங்களா நீங்களா? அண்ணி, நிலவரம் என்னன்னு தெரியாம இப்படி காரியம் அது இதுன்னு பேசாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னத்த பொறுமையா இருக்க சொல்றீங்க? இங்க பாருங்க பாருங்க, சூரிய எடுத்துக்கிட்டு போன கார் எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு பாருங்க. அண்ணி, இந்த விஷயத்தை ஐஜியே என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா சூர்யாவும் வெண்ணிலாவும் காருக்குள்ள இருந்தாங்களா இல்லையான்றது இன்னும் தெரியல. உள்ள அவங்க இருந்திருக்க வாய்ப்பு கம்மிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. ஓஹோ, முன்னாடியே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதா இப்படி எல்லாரும் கமுக்கமா நிக்கிறீங்களா? அடி பாவி, கல்லு மாதிரி நிக்கிறியே. பெத்த புள்ளைய இப்படி நெருப்புக்கு தூக்கி கொடுக்கதா இந்த ஆட்ட அண்ணியா? இப்ப உனக்கு சந்தோஷமா? அடி, அந்த விளங்காதவ கூட சேர்த்து வைக்க என்னெல்லாம் திட்ட போட்ட நீ. அவ ராசி இல்லாதவனு தலைப்பட அடிச்சுக்கிட்டேனே. புருஷனும் பொண்டாட்டியுமா என்கிட்ட எப்படி எகிரிக்கிட்டு வந்தீங்க? இப்ப பாத்தியா, அவ ராசி எப்படி சூர்யாவோட உசுருக்கு ஒல வச்சிருக்குன்னு. நான் கடைக்கு பேசணும். அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு? யார பார்த்து விளங்காதவங்கிறீங்க? என் பொண்ணு விளங்காதவளா? படிப்பு மட்டும் போதும்னு ஒதுங்கி இருந்த என் பொண்ண விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தது உங்க பையன். இதோ இப்ப கூட படிப்பு விஷயம்னு சொல்லி அவளை ஏமாத்தி என் பொண்ண கூட்டிட்டு போய் இப்ப உசுரோட இருக்காளா இல்லையான்னு தெரியாம எங்களை வைத்தியம் பிடிக்க வச்சிருக்கானே. இதுக்கு யார பழி சொல்லுவீங்க? என் பொண்ணு விஷயத்துல அவனால நாங்க பட்ட துயரம் கொஞ்சமா நஞ்சமா? ஊரா தப்பிய நீங்க பண்ணிட்டு இப்போ பழிய என் பொண்ணு மேல சுமத்துறீங்களே. யோ, நிறுத்தியா? ஓ, பொண்ணோட ராசிதா என் பையனோட வாழ்க்கைய போட்டு ஆட்டி வைக்குது. அவ விளங்காதவன்னு நான் உடைச்சு சொல்லுவேன். இதோ கொண்டு போய் என் பிள்ளைய கொண்டுட்டாளே பாவி. இத பாருங்கம்மா, போன பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கெல்லாம் பதட்டத்துல இருக்கோம். இந்த நேரத்துல வந்து என் பொண்ண பத்தி இப்படி அபாண்டமா பேசுறீங்களே, உங்க நாக்கு அழுகி புழு வச்சுதான் போகும். ஏய், யார பார்த்துடி புழு வைக்கணும் சொன்ன? அடச்சி, யார பார்த்து கைய ஓங்குற? பொம்பளைன்னு கூட பார்க்காம ஓங்கின கைய முறிச்சிருவேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.